டேம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மூவியில் பார்த்துருப்பீங்க, ரஜினி மூவியில் லிங்கான ஒரு படம். இந்த அரங்கி டேம் வந்து எங்கே இருக்குது, நம்ம இந்த டேம்க்கு எப்படி போகிறது, அப்படி இந்த டேமில் என்ன இருக்குது, இங்கே டிக்கெட் எவ்வளோ, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். இந்த அரங்கி டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூர்க் போகிற வழியில் குஷால் நகர்னு சொல்லியிருக்கேங்க, அங்கே தான் இந்த அரங்கி டேம் இருக்குது. இந்த டேம் வந்து ரொம்ப முக்கியமான டேமுங்க கர்நாடகாவில். இது வந்து 1969 வந்து கட்ட ஆரம்பித்தாங்க, 1982 வந்து இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த டேமோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 164 feet, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 275 feet, கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8.5 TMC. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து குஷால் நகர்லேருந்து 11 kilometers வரும் உங்களுக்கு. ஃபைனலாக அரங்கி டேம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க, பார்க்கிங்க்கும் பார்த்திங்கன்னா கார்க்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அரங்கி டேம் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகி போனீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து பெரிய கார்டன் இருக்குங்க. அந்த கார்டனில் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய வந்து இடங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டேமுக்கு போகிறதுக்கான வழியும் இருக்குது, நீங்கள் டேம் மேலே போய் ஏறி பார்க்கலாம், அதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. ஒருவேளை மான்சூன் சீசனாக இருந்தாக்கா உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹங்கேரி டேம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூவியில் பார்த்துருப்பீங்க, ரஜினி மூவியில் லிங்கான ஒரு படம், அந்த படத்தில் வந்த டேமில் இங்கே தான் அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தாங்க. அதில் ஒரு கோயில் கட்டுவோம் பார்த்தீங்களா, ஒரு பேர் ஒழிஞ்சுப்பார் திருடுறதுக்காக போகிற இல்லைங்களா, விட்டு விட்டு ஊர் வந்து ஒதுக்குபூர்வமாக கோயிலை கட்டி அதுக்குள்ளே மரகதலிங்கத்தை வச்சதுக்கு உங்கள் தாத்தா மெட்ராஸ்லேயே வச்சுருந்தாருனா ஈஸியாக திருடிக்கலாம். இங்கே தான் ஆக்சுவலாக அந்த கோயில் இங்கே இருக்குது, ஆனால் அவங்க செட்டு போட்டிருந்தாங்க, செட்டு போட்டு எடுத்தாங்க. பார்க் போகிறது இப்போ இங்கெல்லாம் ஒரு ஃபைட்லாம் நடக்கும் இந்த பார்க்கில், வில்லன் வந்து குத்திடுவார். நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்தீங்கன்னா அந்த கார்டனில் நம்ம அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணலாங்க. அந்த படத்தில் கட்டணுந்து செட்டு போட்டு எடுத்த கோயில், இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இங்கே இருக்கும். இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. கோ ஸ்லோலியாக இருந்து தண்ணியில் போகல. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஷட்டர் ஓப்பன் பண்ணலைங்க, ஷட்டர் ஓப்பன் பண்ணாதனால இங்கே தண்ணி போகிற காட்சி வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து போட்டிருக்கேன், தண்ணி போனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. இந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷட்டர் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குங்க, நம்ம பார்க்குறதுக்கே அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு. கொடுக்குற அந்த 10 ரூபாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் மேலே போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சில டைமில் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி ரொம்ப நிறையா இருந்தாக்கா இங்கே வந்து மேலே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் மேலே போய் பாருங்கள். இதோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 274 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கே வியப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய டேம் இங்கே இந்த டேமு. ஸோ பார்க்குறதுக்கு தான் 4 ஷட்டர் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய டேம் இது. நீங்கள் இந்த அரங்கி டேமை வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் ரைட் சைடில் எடுத்து போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு ரோட்டில் நின்று பார்க்கலாங்க. அந்த இடத்துல வந்து டேமை பார்க்குறதுக்கு அப்படி செம்மையாக இருக்கும். நம்ம அந்த காவிரி ரிவரில் வந்து அப்படி கனெக்ட் ஆகி போகிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும்.
நைட்டில் வந்து இங்கே மியூசிக்லாம் போட்டு அந்த லைட் செட்டப்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் லேட்டாக போனீங்கன்னாக்கா இந்த நீங்கள் லைட் வியூவோடு வந்து நீங்கள் அந்த டேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் டேமுக்கு அந்த பக்கமும் வந்து பார்க்கலாங்க, அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம், இது வந்து ரைட் சைடு வியூவு. ஸோ ரைட் சைடில் வந்து பார்க்குறதுக்கான ரோடு கனெக்டிவிட்டியும் அதே தான். ஸோ நீங்கள் அந்த ரோடு மூலமாக ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரைட் சைடு டேமையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, புதுசாக நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களும் வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.